அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் வஅலா ஆலிஹி வஸ்ஸல்லம். ஹுபைப் இப்னு அதி ரலியல்லாஹு அன்ஹு, இவர் மதீனாவை சேர்ந்த அன்சாரி சஹாபாக்களில் அவுஸ் கோத்திரத்தாரை சார்ந்தவர். இந்த சஹாபியுடைய வரலாற்று பக்கங்களில் அதிகமாக பேசப்பட்டிருப்பது இவருடைய மரண நாட்களில் நடந்த நிகழ்வுகளை பற்றிதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த நாளிலிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்ற சஹாபாக்களில் இவரும் ஒருவர். இந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர், உஹது போன்ற யுத்தங்களிலே போர்க்களத்தின் நடுவிலே செய்து காட்டிய வீர தீர செயற்பாடுகள் அன்றைய சஹாபாக்களால் கவிதை வடிவிலே எழுதி சிறப்பிக்கின்ற அளவு தனித்துவமாக தெரிந்திருக்கிறது. நாயகத்தின் கவிஞரென வர்ணிக்கப்படுகின்ற ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சஹாபியை பற்றி சொல்லுகின்ற நேரம் அவருடைய கவிதை வரிகளிலே சொல்கிறார், போர்க்களத்திலே அன்சாரிகளுக்கு மத்தியிலே பருந்தொன்று நின்று போரிட்டதாக வர்ணித்து காட்டுவார். ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு என்கின்ற இந்த சஹாபி எப்படி யாரால் கொலை செய்யப்பட்டார்? ஒரு முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி மக்காவையும் மக்காவை சுற்றியுள்ள பிரதேசங்களையும் சார்ந்த அதுல் காரா என்ற கோத்திரங்களைச் சேர்ந்த சில நபர்கள் வருகிறார்கள். வந்தவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து, நாங்களும் எங்களுடைய ஊர் மக்களும் இஸ்லாத்தை ஏற்று அல் குர்ஆனை கற்க வேண்டும் என்று ஆர்வமாக இருக்கிறோம். அல் குர்ஆனை கற்றறிந்த மார்க்க ஞானமுள்ள சில சஹாபாக்களை எங்களுடன் அனுப்பி வைத்தால் உதவியாக இருக்கும் என வேண்டி நிற்கிறார்கள். வந்தவர்களின் பேச்சை நம்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 6 அல்லது 10 சஹாபாக்களை வந்த நபர்களுடன் அனுப்பி வைக்கிறார்கள். அன்றைய நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அனுப்பி வைக்கப்பட்ட சஹாபாக்களில் இந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஒருவர். பத்ர், உஹது போன்ற யுத்தங்கள் நடந்து முடிந்து ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு இந்த சம்பவம் நடக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நல்லவர்களைப் போல் நடித்து சஹாபாக்களை அழைத்துச் சென்றவர்கள் மதீனாவுடைய எல்லையை தாண்டிய பாலைவன பகுதிகளில் தங்களுடைய சுயரூபத்தை காட்ட ஆரம்பிக்கிறார்கள். தங்களுடன் வந்து கொண்டிருந்த சஹாபாக்களை திடீரென தாக்கி கொலை செய்துவிட தீர்மானிக்கிறார்கள். இந்த நயவஞ்சகர்களின் திடீர் தாக்குதல்களை எதிர்பார்க்காத சில சஹாபாக்கள் அதே இடத்தில் கொல்லப்பட்டு விழுகிறார்கள். 2 சஹாபாக்கள் மாத்திரம் அவர்களிடத்திலிருந்து தப்பித்து ஓட முயற்சிக்கிறார்கள். ஆனாலும் ஒரு கட்டத்தில் இந்த கைவர்களிடத்தில் அந்த 2 சஹாபாக்களும் மாட்டிக்கொள்கிறார்கள். அதில் ஒருவர் ஜைத் ரலியல்லாஹு அன்ஹு, மற்றவர் இந்த ஹுபைப் பின் அதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மற்ற சஹாபாக்களை கொன்றது போல் இந்த 2 சஹாபாக்களையும் கொல்லாமல் கைது செய்து மக்காவுடைய சந்தைக்கு அழைத்து வருகிறார்கள். மக்காவுடைய சந்தையில் இந்த 2 சஹாபாக்களும் விற்கப்பட்ட நேரம் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வந்து வாங்குகிறார்கள் பனு ஹாரிஸ் என்ற கோத்திரத்தாரைச் சேர்ந்த சில இளைஞர்கள். அவர்கள் இந்த சஹாபியை வாங்கியதற்கான காரணம், பத்ருடைய யுத்தத்திலே பனு ஹாரிஸ் என்ற கோத்திரத்தாருடைய தலைவர் ஹாரிஸ் என்பவரை கொன்றவர் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்பதற்காக. அடிமையாய் வாங்கி இந்த சஹாபியை பழி தீர்த்து கொலை செய்வதே அந்த வாலிபர்களின் நோக்கமாகவும் இருந்தது. இந்த ஹாரிஸ் என்பவர் பத்ரு யுத்தத்திலே கொல்லப்பட்டவுடன் அவரை கொன்றவர் யார் என ஹாரிசுடைய குடும்பத்தார்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயர் சொல்லப்பட்டவுடன் ஹாரிஸ் என்பவரின் குடும்பத்தாரில் ஒரு பெண்மணி, அந்த ஹுபைப் என்னுடைய கரத்திலே கிடைத்தால் அவரை கொலை செய்து அவருடைய மண்டையோட்டிலே மது அருந்துவேன் என சத்தியமிட்டிருந்தார். இவ்வாறு சத்தியமிட்டிருந்தது அந்த ஹாரிஸ் என்பவருடைய மனைவி அல்லது சகோதரி என எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் அந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உயிருடன் என்னிடத்தில் பிடித்து வந்து தருபவர்களுக்கு சன்மானமாக அவர்கள் எவ்வளவு கேட்டாலும் கொடுப்பேன் எனவும் அறிவித்திருந்தாள் அந்த பெண்மணி. இப்படியான வெஞ்சத்திலும்
பழிவாங்க துடிக்கின்ற எண்ணத்திலும் இருக்கின்ற குடும்பத்தார்களுக்கு மத்தியில்தான் அன்றைய நாள் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடிமையாக வாங்கப்பட்டு கைதியாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறார்கள். பல நாட்களாக தேடிக்கொண்டிருந்த இந்த சஹாபி தங்களுடைய கண்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருந்தாலும் அன்றைய நாள் அவர்களால் எதுவுமே செய்ய முடியவில்லை. காரணம், போர் செய்வதையோ கொலை செய்வதையோ தடை செய்து வைத்திருந்த புனிதமிக்க மாதங்களில் ஒன்றில் இந்த சஹாபியை கொண்டு வந்து நிறுத்தியதற்காக. அந்த மாதம் முடியும் வரை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவர்களின் வீட்டிலே ஒரு அறையிலே கைதியாக அடைத்து வைக்கிறார்கள். அந்த வீடு ஜைனப் பின் ஹாரித் என்ற பெண்மணிக்கு சொந்தமானது. அந்த வீட்டிலே அந்த பெண்ணும் அவளுடைய கணவரும் சிறிய வயது குழந்தையொன்றும் இருந்தது. சில நாட்களின் பின்னால் ஒரு நாள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய ரோமங்களை இறக்கி சுத்தம் செய்து கொள்வதற்காக கத்தியொன்றை கேட்கிறார்கள். அவர்களுக்கு சவர கத்தியொன்று கொடுக்கப்படுகிறது. அந்த பெண்ணுடைய கணவர் வீட்டிலே இல்லாத நேரம், அந்த பெண்மணியும் ஏதோ சில வேளைகளில் அசட்டையாக இருந்த நேரம், அவர்களின் சிறிய வயது குழந்தை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து வைத்திருந்த அறைக்குள்ளே நுழைந்து விடுகிறது. சிறிது நேரத்திற்கு பின்னால் குழந்தையை வீடு முழுக்க தேடிய அந்த பெண்மணி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பிடித்து வைத்திருந்த அறையை எட்டி பார்க்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மடியிலே குழந்தை, கரத்திலே கத்தி, ஒரு நிமிடம் திடுக்கிட்டு போகிறார். இந்த நேரம் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம். என்னுடைய குழந்தை கொலை செய்யப்படலாம், அல்லது இந்த குழந்தையை வைத்து மிரட்டி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தப்பித்து போகலாம். என்ன நடக்கப் போகிறதோ என்ற பயத்திலும் அச்சத்திலும் நடுங்கிக் கொண்டிருந்த அந்த பெண்மணியை பார்த்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அன்றைய நாள் கேட்கிறார்கள், அத்தஹுஷீன அன் அக்துலா, நான் இந்த குழந்தையை கொலை செய்து விடுவேன் என அஞ்சிக் கொண்டிருக்கிறீர்களா? மா குந்துலி அஃஅல தாலிக் இன்ஷா அல்லாஹ், நான் ஒரு பொழுதும் அப்படி செய்ய மாட்டேன். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய மடியிலிருந்த அந்த குழந்தையை அன்பாக தட்டி தாயிடத்தில் அனுப்பி வைக்கிறார்கள். சிரித்த முகத்தோடு ஓடி வந்த அந்த குழந்தை தன்னுடைய தாயை அணைத்துக் கொள்கிறது. ஜைனப் பின் ஹாரித் என்கின்ற அந்த பெண்மணி பிற்காலங்களில் சொல்வார், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்றதொரு கண்ணியமான கைதியை என்னுடைய வாழ்நாளிலே நான் பார்த்ததே கிடையாது. அடிமையாக இருந்தாலும் கைதியாக இருந்தாலும் அறம் தவறாதவர்கள் எம் மாணவியின் பாசறையிலே பயிற்றுவிக்கப்பட்ட அந்த மாணவி தோழர்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைதியாக கட்டி வைக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் நடந்த இன்னும் ஒரு பிரபல்யமான சம்பவத்தையும் மாரியா என்கின்ற பெண்மணி சொல்கிறார். நான் ஒருமுறை ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கட்டி வைத்திருந்த அறையை எட்டி பார்த்தேன். அந்த நேரத்தில் அவர்களுடைய கரத்திலே மனித தலையளவு பெரிதான திராட்சை கொலையொன்று இருந்தது. அதிலிருந்து ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்த அந்த பழங்களை இந்த வீட்டார்கள் கொடுக்கவில்லை என்பது மாத்திரமல்லாமல் அந்த பழங்கள் அந்த நேரத்தில் அரபு தேசத்திலேயே கிடைக்காது என்பதுதான் உண்மை. ஏனென்றால் அது குளிர்ச்சியான காலமாக இருந்தது. ஆனாலும் என்னுடைய மனதிற்குள் உறுதியாக எண்ணிக்கொண்டேன், கொடுத்த உணவாகத்தான் இருக்க வேண்டும். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த கொடியவர்கள் கொடுமை செய்து பழிதீர்த்து தூக்கிலிட திட்டமிட்டிருந்த அந்த நாளும் வந்தது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வாழ்வின் கடைசி நாள் அழைத்து வரப்படுகிறார்கள் கழுமரத்தை நோக்கி. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிலிடுவதற்கு முன்னால் கடைசி ஆசை ஏதாவது இருக்கிறதா என அந்த கயவர்கள் கேட்கிறார்கள். நீங்கள் அனுமதித்தால் இரண்டு ரகாத்துகளை தொழுது கொள்கிறேன் என்றதும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுவதற்கு அனுமதி கொடுக்கப்படுகிறது. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரண்டு ரகாத்துகளையும் வேகமாக தொழுது முடித்துவிட்டு சுற்றி நின்ற காவிர்களை பார்த்து சொல்கிறார்கள், என்னுடைய தொழுகையை நான் வேகமாக முடித்து விட்டதற்கான காரணம் மரணத்திற்கு பயந்து மாணவியின் தோழர் தொழுகையை நீட்டிக்கொண்டிருக்கிறார் என்ற சிந்தனை கூட உங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக. அதன் பிறகு தூக்கிலிடுவதற்காக
கழுமரத்திலே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏற்றப்படுகிறார்கள். பிற்காலங்களில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூக்கிலிடுவதற்காக திட்டமிட்டிருந்த அந்த கழுமரத்தை சுற்றி நின்ற 40 நபர்களில் ஒருவராக இருந்தார். அவர் சொல்கிறார், கை கால்களெல்லாம் கட்டப்பட்டு தூக்கு மரத்திலே ஏற்றப்பட்ட பிறகு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து கேட்கிறார்கள், அத்துஹிப்பு அன்ன முஹம்மதன் மகானக், உன்னை நாங்கள் விடுதலை செய்கிறோம், உமக்கு பதிலாக நீர் நபியாக ஏற்றிருக்கும் அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிடித்து வந்து இந்த கழுமரத்திலே ஏற்றி நாங்கள் தூக்கிலிடுவதை நீர் சம்மதிக்கிறீரா? ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழிந்தோடி கொண்டிருக்கும் இரத்தங்களுக்கு மத்தியில், உடல் முழுக்க கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கும் சதைகளுக்கு மத்தியில் அந்த கயவர்களை பார்த்து சொல்கிறார்கள், இந்த கழுமரத்திலே அல்ல, என்னுடைய வீட்டிலே நான் எனது குடும்பத்தாருடன் அமர்ந்திருக்க அங்கே என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலிலே ஒரு முள் குத்துவதை கூட என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது என்கிறார்கள். இந்த காட்சியை பார்த்துவிட்டு அபு சுஃபியான் சொல்கிறார், இந்த உலகிலே யார் யார் மேல் வைத்த பாசமாக இருந்தாலும் அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள், அவர் மேல் வைத்த பாசத்தை மிஞ்சிவிட முடியாது என்கிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்படுவதற்கு சில வினாடிகளுக்கு முன் வானை நோக்கி அல்லாஹு தஆலாவிடத்தில் சில பிரார்த்தனைகளை செய்கிறார்கள். அல்லாஹும்ம லம் அஜித் அஹத மன் யுபல்லிகு மின்னி அஸ்ஸலாம ஃபபல்லிகுஹு, யா அல்லாஹ், இறுதியாக என்னுடைய சலாத்தை உன்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லி அனுப்ப ஆசைப்படுகிறேன், ஆனால் இந்த இடத்திலே அதனை நான் சொல்லி அனுப்புவதற்கு யாருமே கிடைக்கவில்லை, உன்னுடைய நபிக்கு என்னுடைய சலாத்தை நீயே எத்தி வைத்துவிடு, மார்க்கத்தை சொல்லித்தர வேண்டும் என்ற பெயரிலே அழைத்து வந்து எங்களுக்கு இவர்கள் செய்து கொண்டிருக்கும் கொடூரங்களை நீயே பார்த்து கொண்டிருக்கிறாய். முன்னால் நிற்கும் காபிர்களை பார்த்து தொடர்ந்து சொல்கிறார்கள், அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா, இவர்கள் யார் யார் என்பதனை நீ எண்ணி வைத்துக்கொள், வக்துல்ஹும் பததா, இவர்கள் அனைவரையும் நீ கொல்ல வேண்டும், வலா துவாதிர் மின்ஹும் அஹதா, இவர்களில் யாரையும் நீ விட்டுவிடக் கூடாது. அங்கே மதீனாவிலே சஹாபாக்களின் சபையிலே அமர்ந்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் சலாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலமாக எத்தி வைக்கப்படுகிறது. அந்த சலாத்திற்கான பதிலை சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் சஹாபாக்களை பார்த்து, ஹுபைப் அங்கே குறைசிகளால் கொல்லப்பட்டு விட்டார், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அதன் பிறகு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கழுமரத்திலே ஏற்றி கொல்லப்பட்டதன் பிறகு அவர்களின் உடல் என்ன ஆனது என்கின்ற விடயத்திலே வரலாற்று ஆசிரியர்களுக்கு மத்தியில் இரு வேறு கருத்துகள் இருக்கின்றன. அதிலே ஒன்று, ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மரணச் செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு சொல்லிவிட்டு குதிரையை வேகமாக செலுத்தக்கூடிய சஹாபி அம்ர் இப்னு உமையா அல் அம்ரி என்பவரை அழைக்கிறார்கள். நீர் வேகமாக சென்று மக்காவிற்கு வெளியே தன்ஐம் என்கின்ற இடத்தில் கழுமரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கும் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை எடுத்து வருவீராக என்கிறார்கள். அந்த சஹாபியும் போகிறார். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை அந்த மரத்திலிருந்து கலட்டி எடுத்து வருகிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் காபிர்கள் அவரை கண்டு துரத்த ஆரம்பித்ததும் அந்த உடலை போட்டுவிட்டு ஓடி வருகிறார். அந்த சஹாபி சிறிது தூரம் வந்த பிறகு திரும்பி பார்க்கிறார், அவர் போட்ட இடத்திலே அந்த உடல் இல்லை, காபிர்களுடைய கரத்திலே கிடைக்க விடாமல் அல்லாஹு தஆலா ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை பூமிக்குள் உள்வாங்கிக் கொண்டான் என்பதாக ஒரு கருத்தை எழுதுகிறார்கள். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகின்ற இரண்டாவது கருத்து, சபையிலே வைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், ஹுபைபுடைய உடலை என்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பவர் யார்? அந்த நேரத்தில் இரண்டு சஹாபாக்கள் எழுந்து நிற்கிறார்கள், ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். போக இருக்கின்ற இடத்தின் பயங்கரம் தெரியும்,
அங்கே ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை சுற்றி காவிர்கள் ஆயுதங்களோடு நிற்கிறார்கள் என்பதும் தெரியும். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றுவதற்காக எழுந்து நின்ற அந்த சஹாபாக்களில் ஒருவர் கேட்கிறார், யா ரசூலுல்லாஹ், நாங்கள் அந்த உடலை எடுத்து வந்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த இரண்டு சஹாபாக்களையும் பார்த்து, உங்கள் இருவருக்கும் சொர்க்கத்தை நான் பொறுப்பேற்கிறேன். இந்த வார்த்தைக்கு பிறகு உற்சாகத்துடனும் வேகமாகவும் அந்த இரண்டு சஹாபாக்களும் வருகிறார்கள். இரவு நேரம் மரத்தை சுற்றி நின்ற காஃபிர்களெல்லாம் உறக்கம் சப்தமின்றி வந்து கழுமரத்திலே ஏறி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை கலட்டி எடுக்கிறார்கள். தாங்கள் பயணித்து வந்த குதிரையிலே அந்த உடலை ஏற்றுகிறார்கள். ஆனாலும் அல்லாஹு தஆலாவின் நாட்டம், அந்த இரண்டு சஹாபாக்களையும் காஃபிர்கள் கண்டுவிடுகிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை தூக்கி கொண்டு அந்த இரண்டு சஹாபாக்களும் முடியுமான தூரம் ஓடி வருகிறார்கள். காஃபிர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களையும் நெருங்கிவிட்ட ஒரு கட்டத்தில், இதற்கு மேல் இந்த உடலை தூக்கி கொண்டு பயணிக்கவே முடியாது என்ற கட்டத்தில் அந்த இரண்டு சஹாபாக்களும் அல்லாஹு தஆலாவிடத்தில் பொறுப்பை கொடுத்துவிட்டு ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை மண்ணோடு போட்டுவிட்டு ஓடி வருகிறார்கள். இந்த இரண்டு சஹாபாக்களையும் துரத்தி வந்து கொண்டிருந்த அந்த காஃபிர்கள் அவர்களால் போடப்பட்ட ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை தேடி பார்க்கிறார்கள். ஆனால் அந்த பூமியில் எந்த இடத்திலும் அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. அல்லாஹ்வின் நாட்டம், பூமி அவர்கள் போடப்பட்ட இடத்திலேயே கபுராகி ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை விழுங்கிக் கொண்டது. இதனால் தான் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் வரலாற்றை எழுதுகின்ற ஆசிரியர்கள் அனைவரும் பலீகுல் அர்த், பூமியால் விழுங்கப்பட்ட சஹாபி என்பதாக இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சிறப்பு பெயரொன்றை வைத்திருக்கிறார்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை எடுத்து வருகிறோம் என்று வாக்களித்து விட்டு சென்ற அந்த இரண்டு சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து தங்களுடைய தவறை சொல்லி அழுகிறார்கள். ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு சஹாபாக்களையும் பார்த்து சொல்கிறார்கள், லா அலைக்கும் லா அலைக்கும், உங்கள் மீது எந்த தவறும் கிடையாது. தஃபனத்துஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் உடலை அடக்கம் செய்து விட்டார்கள். சுபஹானல்லாஹ்.